நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரித்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி காசேதான் கடவுளடா படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியை பத்தி தான் சொல்ல போறேன். ஆர் கண்ணன் இயக்கி தயாரித்திருக்கும் படம் காசேதான் கடவுளடா. மிர்சி சிவா, பிரியானந்த், யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடித்திருக்கக்கூடிய இந்த படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. தயாரிப்பாளர் கே ராஜன் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு பேசியதாவது, இன்று தம்பி கண்ணன் நல்ல தயாரிப்பாளர், இயக்குனர், ஒரு காலத்தில் ராமநாயன் போல தொடர்ந்து படங்களை எடுத்துக்கொண்டே இருப்பார். இப்படி படங்கள் எடுக்க வேண்டாம் என்று நான் சொன்னேன், அப்படியானால் நான் படமே எடுக்க மாட்டேன், இயக்குவேன் என்று சொன்னார். நல்ல முடிவு. படம் தயாரிப்பது போன்ற ஒரு தண்டனை வேறு எதுவும் இல்லை. பாவம் செய்தவன் தான் படம் எடுக்க வருவான் என்பது புதுமொழி. தயாரிப்பாளர்கள் வாழ வைக்க சில நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை மறுக்க முடியாதது. இன்று எந்த படம் ஓடும் என்பது கணிக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் மக்கள் நல்ல படத்தை பார்க்கிறார்கள் என்பது மட்டும் உண்மை. லவ் டுடே சமீபத்திய உதாரணம். இன்னும் 3 வருடத்திற்கு கண்ணன் படங்கள் திட்டமிட்டு கதை களத்தை உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஹீரோவை மனதில் வைத்து கதை உருவாக்கினால் நிச்சயம் தோல்விதான். ஆனால் எதையும் திட்டமிட்டு செய்யுங்கள். படத்தின் நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் என அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகள். படத்தின் தலைப்பை போல படம் வெற்றியடைந்து பணம் கொட்ட வாழ்த்துகள் என்றார். இசையமைப்பாளர் ராஜ் பிரதாப் பேசும் போது, இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஆர் கண்ணன் சாருக்கு என்னுடைய நன்றி. அவருடைய பிஸ்கோத்து படத்துக்கு பிறகு எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைத்தது. அதன் பிறகு மீண்டும் என்னை நம்பி இந்த படத்துக்கு அழைத்திருக்கிறார். இந்த படத்தில் நிறைய புது முயற்சிகள் செய்வதற்கான சுதந்திரம் இயக்குனர் கொடுத்தார். பிஸ்கோத்து படம் பண்ணும்போது, இந்த படம் மட்டும் நீ செய்து விட்டால் அடுத்த 10 வருடத்திற்கு எந்த படம் கொடுத்தாலும் செய்வாய் என்று ஒரு வார்த்தை சொன்னார். காசேதங்களோட ஒரு காமெடி படம் என்னும் போது ஒரு மாதிரியான இசை கொடுக்க முடியாது, ஒவ்வொரு இடத்திலும் வித்தியாசப்படுத்த வேண்டும். 1972 வந்த படத்தின் ரீக்ரியேஷன் என்பதால் விண்டேஜ் ஸ்டைலும் இசையில் நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம். லைவ் இசையும் நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம். MSV சாரின் இசையை கெடுக்காத வண்ணம் நான் இதில் வேலை செய்திருக்கிறேன் என நம்புகிறேன். சிவா சாரும் படத்தின் இசையில் ஆர்வமாக எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டார். அவரை சந்தித்தது மகிழ்ச்சி. வாய்ப்பு கொடுத்த அளவுக்கு நன்றி என்றார். படத்தை வெளியிடும் மீனாட்சி சுந்தரம் பேசும்போது, ஒரு படம் வெளியாவதற்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி வெளியிடுவதற்கு இயக்குனர் கண்ணனிடம் இந்த படத்தை கொடுத்தார். நயன்தாரா நடித்த கணக் திரைப்படத்தை தமிழ்நாடு முழுக்க வெளியிட்டு கொடுத்தேன். அது வெற்றி படமாக அமைந்தது. RJ பாலாஜியின் LKG திரைப்படத்தை பார்த்து அது வெற்றி அடையும் என்று வாழ்த்தினேன். அந்த படத்தை விட 2 மடங்கு பிசினஸ் செய்து கொடுத்தேன். சினிமாவை நேசித்து இயக்கங்களையும் இயக்கக்கூடிய நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் என யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சினிமா நல்லதையே திருப்பி கொடுக்கும். அதனால்தான் கண்ணன் சாரிடம் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த படத்தை ரிலீஸ் செய்யலாம் என்று வாங்கினேன். வணக்கம் சென்னை. படத்தில் எப்படி பிரியானந்துக்கு மிச்சி சிவா சாருக்கு ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்ததோ அதுபோலவே இந்த படத்திலும் இருக்கிறது என்றார். தயாரிப்பாளர் கார்த்திகேயன் 1972 காசேதான் கடவுளடா படத்தை ABM பெரிய ஜாம்புவான்களை வைத்து தயாரித்திருந்தது. இப்போது இருக்கக்கூடிய ஜாம்புவான்களை வைத்து கண்ணன் இயக்கியிருக்கிறார். படம் வெற்றி பெற வாழ்த்துகிறார். ZY என்டர்டைன்மெண்ட் சார்பில் ஜெயகிருஷ்ணன் பேசியதாவது, நடிகர் சிவா என்னுடைய நெருங்கிய நண்பர், மிகவும் பாசிட்டிவான நபர். கண்ணன் சார் இயக்கிய ஜெயங்கொண்டான், தி கிரேட் இந்தியன் கிச்சன் ஆகிய படங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். இந்த படத்திற்கு ஒப்பந்தம் போட்டுவிட்டு அட்வான்ஸ் கொடுத்து விட்டு அதன் பிறகுதான் படம் பார்த்தேன். விழுந்து விழுந்து சிரித்தேன். சிரிக்க வைத்தது மட்டும் இல்லாமல் பல காட்சிகள் எங்களை சிந்திக்கவும் செய்தது. இந்த படம் இன்னும் பல மடங்கு சிறப்பாகவே வந்திருக்கிறது, பார்த்து விட்டு சொல்லுங்கள் என்றார். நடிகர் சிவா பேசும்போது, கண்ணன் சார் எனக்கு நீண்ட வருடமாகவே பழக்கம். லாக்டவுன் சமயத்தில் என்னை அழைத்து இந்த முறை படம் செய்தே ஆக வேண்டும் என்று சொன்னார். பெரிய படங்கள் எடுத்து அதை ரீமேக் செய்யும் போது கண்டிப்பாக ஒப்பீடு இருக்கும் என்று தெரியும். அந்த பயத்தோடு தான் நாங்கள் இந்த படத்தை எடுத்தோம். அந்த படத்தை விட சிறப்பாக யாராலும் எடுக்க முடியாது. இருந்தாலும் எங்களால் முடிந்த அளவுக்கு நன்றாக கொடுத்திருக்கிறோம். யோகி பாபு சார், கருணாகரன் என இந்த படத்தில் நடித்த எங்கள் எல்லோருக்குமே இந்த டைட்டில் எங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக இருக்கும். தயாரிப்பாளராக அழுத்தத்தை எடுத்துக்கொள்ளாமல் இயக்குநராக கண்ணன் அவரது பணியை இனிமேல் சிறப்பாக செய்ய வேண்டும் என வேண்டுகோள் வைத்தார். என்ஜாய் பண்ணுங்கள் என்றார். படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குநருமான கண்ணன் பேசும்போது, போன மாதம் தி கிரேட் இந்தியன் கிச்சன் வெளியானது, இந்த மாதம் காசேதங்கடவாடா திரைப்படம் படம் வெளியாக இருக்கிறது. சினிமா இன்று இருக்கக்கூடிய சூழலில் மாதம் ஒரு படம் வெளியிடுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதற்கு எனக்கு பலருடைய ஆதரவு இருந்தது. அவர்கள் அனைவருமே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதில் குறிப்பாக மகேந்திரன் சார், தயாரிப்பாளர் ராஜன் சாருக்கு நன்றி. மிச்சி சிவா இந்த படத்தின் ஹீரோ, அவர் இல்லாமல் இந்த படம் இல்லை. அவரால் தான் இந்த படம் தொடங்கப்பட்டது. நீண்டகால நண்பர். இப்போதுதான் இருவரும் படம் இணைந்து வேலை செய்ய சூழ்நிலை அமைந்தது. உள்ளத்தளித்தா பம்மல்கே சம்பந்தம் போல இந்த படமும் ஜாலியான ஒன்றாக இருக்கும். படத்தில் நடித்த நடிகர், தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் நன்றி கூறினார். ட்ரெய்லர் போட்டு காட்டப்பட்டது. அந்த பழைய பாடல்கள் அப்படியே பயன்படுத்துகள். அன்று வந்த இன்பமாய்க்கு என்ற பாடலை MSV இசையில அப்படியே அந்த படத்துல காட்சி மட்டும் மாத்தி இருக்கிறாங்க. மிச்சி சிவாவும் பிரியானந்த் ஆடுற மாதிரி. ஆனா அந்த பாடல் இனிமே இன்னும் மாறாமலே இருக்கு.
அவ்வளவு அழகான டியூன் எம்எஸ்வி போட்டிருக்காரு. அதே மாதிரி அந்த தேங்காய் சீனிவாசன் பாடுற பாட்டு ஜம்புலிங்கமே ஜடாதடா, அந்த பாட்டை அப்படியே வச்சிருக்காங்களா இல்ல புதுசா ஏதாவது பண்ணிருக்கான்னு தெரியல. அந்த படத்துக்கு பெரிய வெற்றி காரணமா இருந்த பாடல் அந்த பாடல் தான். படம் வந்து உண்மையிலே காமெடி படம் என்பது படம் ட்ரெய்லர்லயே தெரிஞ்சது, பாடல் காட்சியும் தெரிஞ்சது. நிச்சயம் இந்த படம் காமெடி படம் பார்க்கிற ரசிகளுக்கு ரொம்பவும் பிடிக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு படத்தோட விமர்சனத்தோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்.